புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஹிந்தி மொழி திணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அலுவல் ரீதியான பயன்பாட்டிற்கு இந்தி மொழியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என மருத்துவமனை இயக்குநர் சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200-க்கும் மேற்பட்ட காங்கிரஸார் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்சிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் பதவி பறிபோய்விடும் என்ற அச்சத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கருத்து எதுவும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பதாக விமர்சித்தார். இந்திய திணிக்கிற வேலையை மத்திய அரசு செய்து அமித்ஷா செய்கிறாரு. அதுக்கு இந்த அரசு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் துணை போறார். முதலமைச்சர் வந்து இந்தி மொழியை ஆதரிக்கிறாரா? ஏன் அவர் வாய் திறக்கல? இது வந்து பல போராட்டம் நடத்து, பல அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்துகிறாங்க, பல பல அரசியல் தலைவர்கள் அறிக்கை விட்டுருக்குறாங்க. ஆனால் ஏன் அவங்க செய்யலை? அது காரணம் என்ன? தன்னுடைய நாற்காலி போயிடும் முதலமைச்சருக்கு. முதலமைச்சர் வந்து நான் வந்து இந்தியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் மறுநாள் அவர் முதலமைச்சர் கிடையாதுங்க. அதற்காக திரு ரங்கசாமி அவர்கள் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் தமிழ் மொழி தான் எங்களுடைய முதன்மையான மொழி, ஆங்கிலம் இணைப்பு மொழி. மாநிலத்தை ஒருங்கிணைக்கிற மொழிகள் தெலுங்கு, மலையாளம், பிரெஞ்சு. இது நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துடைய பாரம்பரியம், தொடர்ந்து இருக்கிறது. இதை வந்து எந்த காலத்திலையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த போராட்டம் எங்களுடைய போராட்டம் தொடரும். ஜிப்மர் நிர்வாகம் அடிபணிந்து இந்த இவங்க கொடுத்த அந்த சுற்றறிக்கையை உடனே திரும்ப பெறணும்.